ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நான் கொஞ்சம் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணணும். நான் திருடன் போலீஸ் ஆடியோ லான்ச்சப்போ ஸ்டேஜில் எனக்கு பயங்கர டென்ஷனாக இருந்ததுனால பேச முடியல, எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் இந்த கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கேன். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஃபீல்டிலேருந்து சினிமா டைரக்ஷன் வரணும் அப்படின்ற பேஷனில் ஜாபை ரிசைன் பண்ணேன். வீட்டில் ஒய்ஃப் தான் சப்போர்ட்டு. லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து எனக்கு பயங்கர எக்ஸாம்பிள். ஏன்னா ஜாபை ரிசைன் பண்ண பிறகு எனக்கு சினிமாவில் வந்து அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணல, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கல, யாரை அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாது. குமுதத்தில் வந்து குமுதம் மேக்சினில் ரா ரவிசங்கர்னு எனக்கு ஃப்ரெண்ட் இருந்தார். ஃப்ரெண்டுனா கொஞ்சம் நஞ்ச ஃப்ரெண்டு இல்லை, 18 வருஷம் திக் ஃப்ரெண்டு. எனக்கு இருக்க ஒரே ட்ரம்ப் கார்டு வந்து ரவிசங்கர் தான். ஏன்னா அவருக்கு நிறையா சினிமா குமுதமில் சினிமா ஆர்டிகல்ஸாக எழுதுவார், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சொல்லுவார். ஸோ ரவிசங்கரை போய் உடும்பாக பிடிச்சி உட்காந்துட்டேன். தலைவா நீங்கள் போகிற ஆள்லாம் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க ஒவ்வொருத்தராக அப்படின்னு. முதல்ல அவர் வந்து நம்ம ஏதோ காமெடி பண்ணுறோம்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து சீரியஸ் ஆகிட்டார். சரி வா என்ன பார்ப்போம், யார் யாரை பார்க்கணும்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து எனக்கு பயங்கர மோட்டிவேஷன் கொடுத்தது வந்து ரா ரவிசங்கர் தான். கிட்டத்தான் ஒரு 1.5 இயர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரகிள் போயிட்டு இருந்தது. செல்வா வந்து நானும் செல்வம் வந்து ஒன்னாக பென்டாஃபோர் சாஃப்ட்வேர் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் செல்வா வந்து ஃபீல்டு மாறிட்டு வேறு லெவல் போயாச்சு. பட் ஆனால் சினிமாவை பற்றி, செல்வா வந்து கொஞ்சம் சினிமாவில் பயங்கர பேஷனானால சினிமா பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். என்னோடய ஸ்ட்ரகிள் பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜில் வாடா நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், எதுக்கு இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த படம் திருடன் போலீஸ். சார் இல்லைன்னா இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தேடித்தான் இருந்திருப்பேன், எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்காது. லைஃப்பில் சப்போர்ட் பண்ணதில் வந்து ரவிசங்கருக்கும் செல்வாக்கும் இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், மறக்கவே முடியாது. இன்னொரு விஷயம் இப்போ சொல்ல ஆசைப்பட்றேன். இப்போ ஒரு ஈவினிங் 6 o'clock போல் ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ண வெங்கட் பிரபு சாருக்கு வந்து இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் வைரலாக போயிட்டுருக்கேன். திருடன் போலீஸ் படம் பண்ணும்போதே ஒரு தினேஷ் வந்து தினேஷ்னு கூப்பிட மாட்டோம், ரூட்டு தலை தான் பேசுவோம் எல்லாருமே. பாலா நானும் தினேஷ் ஒரு காம்பினேஷனில் தான் இருக்கும். திருடன் போலீஸ் படம் பண்ணும்போதே இந்த கதை முன்னாடியே முடிச்சிட்டேன். அதனால் தினேஷ் செல்வா வந்து இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு திருடன் போலீஸ் முடிஞ்ச உடனே டிசைட் பண்ணியாச்சு. அப்படியே ஆரம்பிச்சது தான் உள்குத்து. படம் வந்து உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பண்ணுற மாதிரி தான் அந்த ஸ்கிரிப்ட் இருக்கும். அதுக்காக தான் அந்த டைட்டில் அப்படியே இருந்தது. தினேஷ் பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து மொதல் நாள் வந்து யூஸ்வலாக படம் வந்து ஃபைட்டு அது பின்னாடி தான் வைப்பாங்க. இந்த படத்தில் ரெண்டாவது நாளே ஃபைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபைட் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெண்டாவது நாள் வந்து விழுந்தது சரியான அடி. அப்போ முதுகு பிடிச்சவர் தான் படம் முடிகிற வரையும் முதுகு பிடிச்சிக்கிட்டே தான் நடிச்சிட்ருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 12 ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கு படத்தில். ஃபஸ்ட்டு நாள் அடி வாங்கினவர் ஆக்ஷன் ஏறையாக டெய்லி ஈவினிங் வந்து யாராவது ஒரு பெயின் கில்லர் அது இதுன்னு கொடுத்து படுத்துக்கிட்டே தான் உட்காந்துருப்பார். காலையில் காணா ஸ்பாட்டில் பிரிஸ்காக இருப்பார். கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் கேரக்டர், மூஞ்சிலாம் வந்து அப்படியே கண்ணெல்லாம் இது மாதிரி உள்ளே போயிருக்கணும் அவர் கேரக்டர் அந்த படத்தில். அப்படி பயங்கர இந்த படத்தை பொறுத்த வரையும் விசாரணையோட செம பெயின்ஃபுல்லான ப்ராஜெக்ட் இது அடி. ஏன்னா ஒரு ஷூட்டிங் வந்து ஃபைட் வந்து கடைசியில் தான் யூஸ்வலாக வைப்பாங்க. ஏன்னா முன்னாடி வந்து அந்த ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெயின் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரூட்டு தலைக்கு வந்து ரெண்டாவது நாளே அடி, சரியான அடி விழுந்தது. படம் முடிகிற வரைக்கும் தோலை பிடிச்சிக்கிட்டே இருந்தார். அது உண்மையிலே ஒவ்வொரு நாளுமே ரொம்ப டஃப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஸ்ட்ரெயினில் தான் அந்த படம் பண்ணார். பட் ஆனால் எந்த இடத்துலையும் ஸ்ட்ரெயின் காட்டிக்கல. அந்த இடத்துல ரூட்டு தலைக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும்னு. அந்த படம் டேக் ஆஃப் ஆனதுக்கும் அவர் தான் வந்து பயங்கர எந்தோவம் ஆரம்பித்தது. அடுத்து இந்த படத்தோட ஹீரோயின் நந்திதா. நந்திதா இப்போ சொல்லும்போது எனக்கு ஷாக்காக இருந்தது, ஜஸ்டின் பிரபார் இந்த படத்தில் எனக்கு வந்து ஃபீமேல் வாய்ஸில் ஒரு சாங் பண்ணி கொடுத்துருக்காருன்னு. ஹீரோயினுக்கு ஃபீமேல் வாய்ஸில் பண்ணாமல் வேறு எந்த வாய்ஸில் பண்ணுவாங்கன்னு யோசிப்பாங்க. விட்டல் சார் நானாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபீமேலுக்குன்னு பியூர் ஃபீமேல் சாங்காக பண்ணது இந்த படத்தில். நந்திதாவுக்கு வந்து ஒரு டெக்ஸ்டைல்ஸ் கடையில் வேலை பார்க்குற பொண்ணு நடிச்சிருக்காங்க. படத்தில் வந்து அவ்வளோ சார்மிங்காக இருப்பாங்க அந்த கேரக்டரை. டெக்ஸ்டைல்ஸ் கடையில் ரொம்ப இருக்காது, டெக்ஸ்டைல்ஸ் கடையில் வேலை பார்க்குற பொண்ணு தான் இருப்பாங்க. பட் ஆனால் அந்த இடமே வந்து எப்பயுமே வந்து உப்பு காற்று அதிகமாக இருக்கிறதுனால நாகர்கோயில் ஏரியாவில் மூஞ்சிலாம் கொஞ்சம் கருப்பாயிரும், ட்ரை ஆயிரும். பட் மேனேஜ் பண்ணி நடித்தாங்க. நந்திதாக்கு இங்கே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். பாலசரவணன் கிட்டத்தட்ட எனக்கு வந்து என் பொண்ணுக்கு வந்து 9 வயசுனா ஒரு பொண்ணுக்கு வந்து 4 வயசு, ஆனால் என்ன சித்தப்பான்னு சொல்லி கலாட்டா பண்ணுற மாதிரி அவர் வயசை குறைச்சிக்கிட்டு இருப்பாப்ல. மதுரையில் நான் நடன தேட்டரில் கரகாட்டக்காரன் பார்த்தேன்னா அடுத்த ஷோ பார்த்தவர் தான் அவரும்
ஒன்றும் தெரியாத மாதிரி ஆக்டிங் விட்டுட்டு இருக்காரு. நான் அண்ணன் இப்போ கூப்பிட்டுட்டு இருக்கேன் பாலசரவணன். பாலசரவணன் வந்து ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்கும் போதே கதை அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணி எழுதிடுவேன், அவன் சொல்லிடுவேன். இந்த படத்துலையும் வந்து த்ரூ அவுட்டாக ஒரு ஹியூமர் ரோல் வரும். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து இதில் வந்து ரூட்டு தலைக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும், என்னென்னா தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. இது வந்து அந்தளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல வந்து அவர் அடிச்சுக்க முடியாது. ஏன்னா ஸ்கோப் வந்து பாலசரவணன் ஃபஸ்ட்டு ரெண்டு சீனில் வந்து ரெண்டு ரீல்ஸில் வந்து தினேஷ்க்கு அவ்வளோ டைலாக்ஸே இருக்காது. பாலா தான் கேரி ஓவர் பண்ணிக்கிட்டு இருப்பார் டைலாக்ஸ்லாம், தினேஷ் சாஃப்டாக தான் இருப்பார். ஆனால் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றது வந்து ஹீரோ வந்து பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதில் வந்து ரூட்டத்தில் வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான். ஏன்னா அவ்வளோ கேரக்டர்ஸ் இந்த படத்தில், கொஞ்சம் நஞ்ச கேரக்டர்ஸ் இல்லை, அத்தனை பேருக்கும் அவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ரோல் இருக்கும். சப்போர்ட்டிங் பண்ணும்போது அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இல்லை அவங்களுக்கும் கொடுங்க. ஏன்னா திருடன் போலீஸ்லேயும் அது நடந்துச்சு. கிளைமேக்ஸில் வந்து மொட்டை ராஜேந்திரன் சார் வந்து நிறையா ஸ்கோர் பண்ணிகிட்டு இருப்பார், பட் விடுங்க இது அவருக்கான ஸ்பேஸை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அது சப்போர்ட் பண்ணுறது. அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஹீரோ மெட்டீரியல் அவர் சப்போர்ட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். திலீப் சுப்ராயன் மாஸ்டர் இந்த படத்தை பொறுத்தவரையும் அவர் இன்னொரு டைரக்டர் தான். படத்தில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு, ப்ளஸ் இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து ரொம்ப அதிகம், 12 பிளாக்ஸ் இருக்குது. ஸோ அவர் வந்து தெரி படம் ஷூட்டிங்லேருந்து அப்படியே ஷிஃப்டாகி இந்த படத்துக்கு வந்துட்டுருப்பார். திலீப் சுப்ராயன் மாஸ்டர் வந்து ரெண்டு இடத்துல செம்மையாக அடி வாங்கினார் அவரும் படத்தில். அவரோட ஃபைட்டர்ஸ் எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க, மாஸ்டருக்கு இப்படி விழுந்துருச்சுனே, பட் அதெல்லாம் மீறிட்டு அவர் ஓவர் கம் பண்ணிட்டு நடிச்சு கொடுத்தாரு. ப்ளஸ் ஃபைட்ஸை கம்போஸ் பண்ணுறதும் வந்து டைம் எடுத்துக்கல, எவ்வளோ பெரிய ஃபைட்னாலும் ஒரு நாள் தான், அது மீறி போகாது. திலீப் சுப்ராயன் மாஸ்டருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.